சக்கப்போடு சேனலில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு ஹெல்தி அண்ட் கிறிஸ்பியான ராகி பிஸ்கட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா, நல்லா பட்டர் வந்து மெல்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு பட்டர் தேவைப்படும். இப்போ ஒரு பவுலில் ஒரு ஜல்லட் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிஸ்கட் ரெசிபி, கேக் ரெசிபிக்கு எல்லாமே நம்ம மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ 2 கப் ராகி மாவுக்கு 1¼ கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் நீங்கள் வந்து 1¼ கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் பார்த்தீங்கன்னா 1½ கப் அளவுக்கு நல்லா பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மலாக நமக்கு எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும், ஸ்டோரில் நீங்கள் பேக்கெட்டில் கிடைக்கிது நீங்கள் வாங்கிக்கலாம். இது சேர்க்கும்போது நமக்கு நல்லா சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு கட்டியெலாம் நல்லா கையில் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பட்டர், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வெதுவெதுப்பாக இருக்க பட்டர் தான் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா மெல்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வடித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பால் சேர்த்துக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்து நீங்கள் கரெக்டாக மாவோட பதம் பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் ஆட் பண்ணி நல்லா காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் வடித்து எடுத்துருக்க பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாகவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கையில் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா மாவு வந்து அந்த பதத்துக்கு நமக்கு வரும். அப்போ தான் நமக்கு பிஸ்கட் வந்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி மூணுமே நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப குறைப்பான அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு ராகி பிஸ்கட்டோட சேர்த்து சாப்பிடும்போது. ஏன்னா நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ராகி வந்து அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்காது. பட் இதோட சுகர் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது. உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு இருக்கட்டும் தனியாக, அதுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக்கர் வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம், ப்ரீஹீட் ஆகட்டும். இதில் பார்த்திங்கன்னா அடியில் வந்து சால்ட் போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ப்ரீஹீட் ஆகட்டும், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அதுக்குள்ளே நம்ம பால்ஸ் வந்து ரெடி பண்ணி நம்ம பிஸ்கெட்டுக்கு வந்து ஷேப் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா உருட்டினா நமக்கு நல்லா இந்த பதத்துக்கு வரணும். அப்போ தான் நமக்கு பிஸ்கட் வந்து சாப்பிட நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கை வச்சு நல்லா சென்டரில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க எல்லா சைடுமே. அப்போ தான் நமக்கு வந்து விரிசல் விடாமல் ஒரு எட்ஜஸ்டில். பாருங்க எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஃபோக் எடுத்து இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஷேப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தா நம்ம 2 மெத்தடில் செய்ய போகிறோம். ஒன்று வந்து குக்கரில், இன்னொன்று வந்து பேனில் செய்ய போகிறோம். பாருங்கள் குக்கர் நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. தட்டில் வைக்கும்போது இப்போ இந்த கொஞ்சம் பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டுடலாம். மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸில் நமக்கு சூப்பர் ரெடி ஆகிடும். இப்போ இந்த மெத்தட் நமக்கு வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் மெத்தடும் நம்ம பார்த்துடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இல்லை, ஃபோக் வச்சு இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம். நமக்கு குட் டே பிஸ்கெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக இருக்கட்டும், இப்போ 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்துடலாம். பாருங்கள் பிஸ்கெட் வந்து எந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு, நல்லா சூடாக இருக்குது. நான் திருப்பி காமிக்கிறேன். பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரொம்பவும் அதிக நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப கட்டி ஆகிடும், கடிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ கரெக்டாக ஒரு 10 to 12 மினிட்ஸில் நம்ம எடுத்தோன்னா டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனில் எடுத்துக்கலாம் பிஸ்கெட்ஸ் வந்து. இப்போ தோசைக்கல் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து இந்த பேன் வந்து மேலே வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா ஸ்டீம் வெளியில் போகாத அளவுக்கு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம தோசைக்கல் ஆல்ரெடி நல்லா சூடாக இருக்குது, சிம்மில் வச்சுட்டு நம்ம மேலே மூடி வச்சிடலாம். நல்லா பார்த்திங்கன்னா அந்த ஹீட்லேயே நமக்கு சூப்பராக நமக்கு பிஸ்கெட் வந்து பேக் ஆகி வந்துடும். இந்த 2 மெத்தடில் நீங்கள் எது உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரிசல்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. இப்போ சூடாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேகாத மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக நல்லா ஹார்ட் ஆகிடும், நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குன்னு.
பாருங்கள் உடைக்கும் போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குன்னு. சாப்பிடும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா நமக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. சூப்பரான ராகி பிஸ்கெட் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், வீட்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.